ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் நோம்பு திறக்கிறதுக்கு என்னென்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். மெயினாக ஒரு ரெசிபி பண்ணிவிட்டு மற்றத ஜூஸ் இருக்கும், பழங்கள் இருக்கும், இது மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வேலைகளாக போய் பார்க்கலாம். பருப்பு வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன், அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு. கடைசியாக வடை போட்டோம்னா கொஞ்சம் சுட சுட இருக்கும், அதனால் இப்போ வடை வேண்டாம். ஜூஸ் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை பக்கம் வந்தோம்னா நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜூஸ் போடலாம். டெய்லி இவங்களுக்கு உடம்புக்கு நல்லதாக செஞ்சு கொடுத்தா நீ ஏன் தினம் நான்வெஜ் எனக்கு செஞ்சு கொடுக்கல? ஏன் நீ டெய்லி நான்வெஜ் போட மாட்டேன்? பருப்பு சாப்பிடுவானா? நீ சாப்பிடு பருப்பு. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்காக சாப்பிட்டுக்கிறேனே, விடுங்களேன். சரி, டெய்லி நான்வெஜ். நேத்தும் நான்வெஜ் தான் சாப்பிட்டாங்க, அதுக்கு முத நாள் நான்வெஜ். அந்த சமோசாக்குள்ள இத்துண்டு இத்துண்டு கறி கூட இருந்திருக்காது. நைட்டு பகல் நைட்டு காலையில எல்லாத்துலயுமே நான்வெஜ். ஏன்னா வீடியோ எடுக்கிறப்ப ஒரு வெஜ் செஞ்சா இவங்களுக்கு ஆகாதா? ஏன் ஒரு வெஜ் சாப்பிட்டா என்ன இவங்க குறைஞ்சு போயிருவாங்களா? ஜூஸ் வேணான்றாங்க. யாராவது ஜூஸ்ல கை வச்சாங்கன்னா கையை போட்டு. ஆமா ஆமா, சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஊற வச்சிடறேன் ஜூஸ் போடுறதுக்கு. கையில எங்க ரத்தம் வருது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது வந்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு ஜூஸில் போட்டோம்னா வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால ஜூஸ் போடுறப்போ இது போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ், கேரட் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸில், அப்புறமா ரோஸ் மில்க் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சப்ஜா சீட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அது 2 நிமிஷம் கூட ஆகாது, அது ஊறி வந்துடும். அப்படியே நம்ம ஜூஸில் போடுறத விட இந்த மாதிரி ஊற வச்சு தான் போடணும். நான் வந்து ஒரே ஒரு கேரட்டு தான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். கேரட் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஒரு கேரட் போட்டிருக்கேன், அதுக்கு 2 லெமன் புளிஞ்சிருக்கேன். வேற ஒன்று லேசாக சின்னது இருந்தால் கூட ஜூஸ் வந்து கசப்பாயிரும் இல்லையா, அதனால தான் வடிகட்டியில் எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து கொஞ்சமாக அரைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை சேர்த்துருவோம், ஏன்னா இப்போ போட்டோம்னா தண்ணி அப்படியே வெளியில் தெரிக்கும், அதனால முன்னாடியே தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் அரைச்சிட்டு வடிகட்டுவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன், அரைச்சிட்டேன், இப்போ வடிகட்டிடுவோம். ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா சீட்ஸை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துடலாம். தொழுகைக்கு போயிட்டு நோம்பு குஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் அதுங்களை இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்க, டைம் இருக்குல்ல இன்னும் நமக்கு, அதனால் நமக்கு எல்லாம் செஞ்சு எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அஸ்பக் வந்து கிளாஸுக்கு போயிருந்தான், அது ஒரு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கான், ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கான். அது போயிட்டு நேற்று சொன்னேன் நான், நோம்பு கஞ்சிக்கு வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தம்பி, வாங்கிட்டு வந்தாடா, வீட்டில் செய்யவே இல்லை நான் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நான் பழுப்பெல்லாம் ஊற வச்சு செய்கிறதுக்கு வச்சுட்டு அவன் வாங்கிட்டு வந்திருக்கான் கடையிலேருந்து, சட்னி கூட சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறான். நேற்று சொன்னதுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, நானும் இன்றைக்கி அதையே தான் செய்ய போகிறேன். என்ன செய்கிறது? சரி, கொஞ்சம் வீடியோக்காக மட்டும் கொஞ்சம் செஞ்சாச்சு, ஒரு 4 வடை மட்டும் வீடியோக்காக போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு நோம்பு கஞ்சிக்கு ஆயிக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறது. இது இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி பருப்பு வடை, அதுக்கப்புறமா போண்டா, நம்ம இது செய்வோம் கடலை மாவு போண்டா செய்வோம்ல, அதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மியா? 35 ரூபாயா? சின்ன வெங்காயம் வேலை கம்மியாக, 35 ரூபாயா. வடைக்கு பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு, அதே போல் வரமிளகாயும் ஒரு 4 வரமிளகாய். நம்ம காரம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து சோம்பு 1 ஸ்பூன். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதுக்கேற்ற போல் தான் மசால் போடுறேன். இப்போ இதை சும்மா லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். குறை குறைன்னு அரைச்சாச்சு, இப்போ நம்ம பருப்பு போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருவோம். அதாவது பருப்பு வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து ரொம்ப அரைச்சிடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக பருப்பை எடுத்து வச்சுட்டு கூட அதை இதை அரைச்சிட்டு கடைசியில் இதை கலந்துக்கலாம். முழு பருப்பு வேணும்ல, அதனால கலந்துக்கலாம். இல்லை எனக்கு மிக்சிலேயே நீங்கள் பக்குவமாக அரைச்சிருவீங்க அப்படின்னா அப்படியே போட்டே அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைக்கிறப்ப பருப்பு முழுசாகவும் இருக்குது. சும்மா ஒரு 3 சுற்று தான் சுற்றினேன், இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பருப்பு கூட பச்சரிசி மாவு இது போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், நல்லா ஒரு உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் போடணும்னு தேவைப்படுதோ அந்தளவுக்கு போடுங்க, ஏன்னா நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்து கருவேப்பிலையை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம்.
ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்குது, அதனால் அப்படியே வெட்டி சேர்த்துட்டானா, கூடவே மல்லித்தலையும் சேர்த்துருவோம். அப்படியே தேவையான உப்பு இப்போ கலந்துருவோம். கலந்தாச்சு, இப்போ வடைக்கு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்து நம்ம இப்படி உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி கையில் இப்படி நிற்கணும், அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடைக்கு தட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்ப பெருசு பெருசாக போட வேணாம், கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போட்டுக்கலாம். ஒரு 10 வடைக்கு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன், மீதி எடுத்து உள்ளே வச்சிடலாம், நாளைக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா காலையில் சாப்பிட்றப்ப ஏதாவது தேவைப்பட்டால் காலையில் கூட கொஞ்சம் வடை விட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்ட உடனே நம்ம கலந்து விட்டோம், வடை வந்து பக்கோடாவாக மாறிடும். அதனால் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கலந்து விடணும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் இறுகமாக பிடிக்கும் பார்த்தீங்களா, பிடிச்சதுக்கப்புறம் கலந்தோம்னா எது ஆகாது. இதே போல் சில்லியும் அப்படி தான், மசால் தனியாக கறி தனியாக வந்துடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருது. காரணம், போட்ட உடனே நம்ம போட்டு போட்டு இப்படி கலந்தோம்னா அந்த மசால் பிரிஞ்சு போயிடும், அதனால் தனித்தனியாக வந்துடும். அதனால் போட்டு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஒட்டுறவெல்லாம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்தோம்னா சரியாக போயிடும், அதுவே மேலே எழும்பி வரும். அவ்வளோதான், நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்க, வடை எடுத்துடலாம். நோம்பு கஞ்சி, அதுக்கு சைடிஷ் வந்து பருப்பு வடை, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பளம், அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு கேரட்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் செஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் வழக்கு போல் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் ரெசிபி. ரொம்ப அதிகமாகலாம் செய்யல, பருப்பு வடை ஒன்று தான் செஞ்சேன் நான் வீட்டில், மற்ற எல்லாமே ஜூஸும் பருப்பு வடை மட்டும்தான் பண்ணேன். நோம்பு கஞ்சி நம்ம பள்ளிவாசலில் வாங்கிறோம், பேரிச்சம்பளம் நம்ம வீட்டில் இருக்கிறது, இவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சு முடித்தாச்சு.